ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாக்யா சமையல். இன்னைக்கு நம்மளோட ரெசிபி வெஜ் புலாவ். இந்த வெஜ் புலாவ் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனுவாக கூடயும் கொடுக்கலாங்க. பெரியவங்க சாப்பிடும் போது நல்ல ஒரு காரசாரமான ஒரு கிரேவியோட சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ஒரு பொட்டேட்டோ புரியலோட சாப்பிட்டா கூடயுமே நல்லா இருக்குங்க. ஸோ வாங்க இந்த சிம்பிளான வெஜ் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெஜ் புலாவ் செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்திக்கலாம். இப்போ நெய்யும் எண்ணெயும் சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 பிரியாணி இலை, அதுக்கப்புறம் இது கூடவே 1 டீஸ்பூன் போல் ஷாஹி ஜீரா, 2 டேபிள்ஸ்பூன் முந்திரி. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்திட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. ஷாஹி ஜீரா சேர்த்துறதுனால நம்மளோட வெஜ் புலாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஷாஹி ஜீரா இல்லைன்னா நீங்கள் நார்மல் சீரகமே கூடயும் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறம் அடுத்து இதில் நான் 1 கப் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கீங்க. இப்போ இதை சேர்த்திட்டு இந்த வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயமாக ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டிங்கன்னா அப்புறம் புலாவோட கலர் வெள்ளையாக இல்லாமல் கலர் மாறிடுங்க. அதனால் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அடுத்து இந்த புலாவோட காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது சேர்த்திட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இன்னைக்கு புலாவுக்கு காரத்துக்காக நான் பச்சை மிளகாய் பயன்படுத்தியிருக்கேங்க. சப்போஸ் உங்கள் புலாவ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகாய் தூள் கூடயும் பயன்படுத்திக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் போனதும் அடுத்து நம்ம காயெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1/4 கப் பொடியாக நறுக்கின கேரட் சேர்த்திக்கிறேன். அடுத்து 1/4 கப் பொடியாக நறுக்கின பீன்ஸ், 1/4 கப் பச்சைப்பட்டாணி. சப்போஸ் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூடவே கார்ன், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு கூடயும் பயன்படுத்திக்கலாங்க. இப்போ இந்த காய் எல்லாத்தையும் எண்ணெயில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அடுத்து இந்த காயெல்லாம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக இது கூடவே 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த காயெல்லாம் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டோங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் காயெல்லாம் நல்லா வதங்கினதும் அடுத்து இதில் நம்ம புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு புதினாவை நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்திக்கலாம். அடுத்து 1/4 கப் கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கீங்க. இப்போ இதையும் சேர்த்திட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லேசாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். இன்றைக்கி நம்ம செய்கிற வெஜ் புலாவுக்கு நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம காயெல்லாம் லேசாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரைஸ் அதோடு சேர்த்திட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வெஜ் புலாவ் செய்கிறதுக்கு நம்ம 1 கப் பாஸ்மதி ரைஸ் பயன்படுத்தியிருக்கோங்க. யூஸ்வலாக பாஸ்மதி ரைஸை நம்ம குக்கரில் செய்யும் போது நம்ம வந்து 1/2 கப் தண்ணி சேர்க்குவோம். இன்றைக்கி நம்ம ஓப்பன் பேனில் செய்கிறதுனால நான் 2 கப் தண்ணி பயன்படுத்த போகிறேங்க. அந்த 2 கப் தண்ணியை நான் 1 கப் தண்ணியாகவும் 1 கப் தேங்காய் பாலாகவும் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 கப் தண்ணியாகவே பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த தண்ணியும் தேங்காய் பாலையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துனா தேங்காய் பாலும் தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணி நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட வாசமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சேர்த்துன நெய், அப்புறம் ஸ்பைசஸ், தேங்காய் பால், இதோட ஸ்மெல்லெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெஜ் புலாவ் செஞ்சதுமே நீங்கள் வந்து கரண்டி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாம் உடஞ்சிருங்க. ஸோ கொஞ்சம் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாக்யா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.